Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. GUI, India-vin thalai siranda vernacular edtech brand. Skilling everyone, everywhere. டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மகனான மு க முத்து அவர்கள் மிக சிறந்த படங்களெல்லாம் நல்லா நடித்தார். ஆரம்பத்திலே படத்திலே நடித்தவன் மக்கள் திலகம் எம்ஜிஆரை நேரில் வந்ததைப் போல் ஒரு தோற்றத்தில் இருந்தார். அவர் மிக அருமையாக நடித்தார். நல்ல பாடகர், இசைஞானம் உள்ளவர், நல்ல உயரம். அப்படிப்பட்ட மு க முத்து அவர்களுடைய மனைவியிடம்தான் இன்றைக்கு நாம் பேட்டி எடுக்க வந்திருக்கிறோம். அப்பையிலேருந்து அவங்க எம்ஜிஆர் படம்னா ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் படம் ஒரு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா 20 தடையாவது அந்த படத்தை பார்த்துருவாங்க. அப்புறம் அந்த மாதிரி தான் இல்லை போட்டுக்கணும், அந்த மாதிரி தான் பார்க்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அந்த ஒரு இதுலயே தான் இருந்தாங்க. ஒரு கலைஞர் சார் சொல்லலையா எம்ஜிஆர் மாதிரி விக் எல்லாம் வச்சுட்டு பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லலையா? எனக்கு என்ன எம்ஜிஆர் மட்டும் சொன்னார். எம்ஜிஆர் அப்பா என்எஸ் கிருஷ்ணன் இவங்கெல்லாம் ஒரே நாடக கம்பெனிலேருந்து வந்தவங்க. அப்பாவோட பேர் இசை சித்தர் சிதம்பரம். அந்த காலத்துல எல்லாம் பாடிக்கிட்டே நடிக்கிற பழக்கம் இருந்தது இல்லையா? அப்ப 40 பாடல்ல அல்ல 30 பாடல் அப்பா பாடிடுவாங்க. தியாகராஜ பாவத்துக்கு குருவா இருந்திருக்காங்க. அப்பாவோட பாட்டை வந்து மலேசியா வாசன், இளையராஜா, பி சுசிலா சேர்ந்து ஒரு பாடிருக்காங்க. ரத்த கண்ணீர்ல அப்பா ஃபுல்லா ரத்த கண்ணீர் ஃபுல்லா வயலின் தான், வயலின வச்சுட்டே ஃபுல்லா போட்டு. அது குற்றம் புரிந்தவன் வந்து வெரி பாப்புலர். ஆமா ஆமா, குற்றம் வாழ்க்கையில் மாமனாருக்கும் அப்பாவுக்கும் ஒரே மேடையில கல்யாணம் நடந்தது. ஒரு பக்கம் மாமனார் வந்து சுயமரியாதை கல்யாணத்தோட பண்ணிக்கிட்டாங்க. அப்பா வந்து ஐயர் வச்சுதான் நான் பண்ணிப்பேன்னு சொல்லி ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. டிஎம்எஸ் சார் வந்தவுடனே இவர் கொஞ்சம் பாடல்கள் குறைஞ்சிருச்சு. எல்லாரும் அப்பா தான் பாடணும், அப்பா பாடணும்னு சொல்லி எல்லாரும் வந்து சொன்னவுடனே அப்பாவுக்கு பாடுறதுக்கும் நேரமே இல்லாத மாதிரி ஒரு காலத்துல ஆயிடுச்சு. அப்போ அப்பா என்ன பண்ணாங்க, ஏ வயதுல ஒரு பையன் வந்திருக்காரு, அவரை பாட வைங்கன்னு சொல்லிதான் ஏறாத மனித நிலைன்னு தூக்கு. ஓ ஆமா, அதான் முதல் படம். கலைஞர்களை எல்லாரும் ஹையில இருந்த அத்தனை கலைஞர்களும் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ். என்எஸ்கே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கே ஏ தங்கவேலு, வி கே ராமசாமி, அவங்கெல்லாம் வந்து அப்பாவோட பாட்டுக்கு ரொம்ப அது பயங்கரம். மூப்பனார் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு. வந்து அவர் எதுக்கு வராருன்னா பாட்டு பாடி கேட்டுட்டு போறதுக்கு. பாட்டெல்லாம் எடுக்கிறது, ரெக்கார்டிங் எல்லாம் பண்றதுலாம் அந்த காலத்துல கல்கட்டா தான். அப்போ அப்பா வந்து கல்கட்டாக்கு போயிருந்துருக்காங்க. ஒரு வயசான ஒருத்தர் வந்து அவர் அப்பா வந்து ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காங்க. பாடினோடனே அப்பா பாடியிருக்காங்க, பின்ன காலத்துல நல்லா வருவப்பா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு போயிட்டாரா. அப்பாவுக்கு அது அவர் யாருன்னே தெரியாது. பக்கத்துல இருந்தவங்கலாம் வந்து சொல்லி இது யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டு, தெரியாது யாரு அப்படின்னு. இவர் தான் ரவீந்திரநாத் தாகூர். இல்லை தமிழில் பாடி நான் பெரிய ஆளாக போகணும், நான் தமிழுக்காக தான் நான் பாடுவேன், தமிழ் பாட்டை தவிர எதுவும் பாட மாட்டேன். வெள்ளையனே வெளியேறுன்னு ஒரு பாட்டை பாடிட்டு ஜெயிலில் இருந்துட்டு வந்தாங்க. இந்தியா கிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மகனான மு க முத்து அவர்கள். மிக சிறந்த படங்கள் எல்லாம் நல்லா நடித்தார். அவர் யார் என்று கேட்டால் ஜெயராம், அதாவது இசை சித்தர் என்று பெயர் எடுத்த சி எஸ் ஜெயராமன் அவர்களுடைய சகோதரியின் மகன். அதாவது சி எஸ் ஜெயராமனுடைய சகோதரியைத்தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருமணம் முடித்தார். அவர்களுடைய பேர் வந்து பத்மா. ஆரம்பத்திலே படத்திலே நடித்தவன் மக்கள் திலகம் எம்ஜிஆரை நேரில் வந்ததைப் போல் ஒரு தோற்றத்தில் இருந்தார். அவர் மிக அருமையாக நடித்தார். நல்ல பாடகர், இசைஞானம் உள்ளவர், நல்ல உயரம். அப்படிப்பட்ட மு க முத்து அவர்களுடைய மனைவியிடம்தான் இன்றைக்கு நாம் பேட்டி எடுக்க வந்திருக்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. முத்து அண்ணனை வந்து நான் அந்த அதாவது அண்ணா சிலைக்கிட்ட குதிரையில வந்தார் அப்ப 70-71 நினைக்கிறேன். அப்ப திடீர்னு எம்ஜிஆர் அவர்களே வந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு எல்லாம். நான் அந்த கூட்டத்தில் வேடிக்கை பார்த்ததுல நான் ஒரு ஆளு. அப்படிப்பட்டவன் இன்னைக்கு வந்து அவருடைய மனைவியிடமே நான் பேட்டி எடுக்கிறேன் என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு மகிழ்ச்சியாகும். எப்படிம்மா முத்தண்ணன் படித்த நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். ஆ சரி சரி. கலைஞர் அவர்களோட மீட் பண்ணியிருக்கீங்களா? நல்ல நிறையா மீட் பண்ணீங்களா? நல்ல சிறு வயதுல இருந்து. உங்க அம்மாவுடைய பேர் என்னம்மா?
அப்பாவோட பேர் இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமன் சார். அம்மா பேர்? அம்மா பேர் தங்கப்பா. அதாவது மாமனாருக்கும் அப்பாவுக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் நடந்தது. ஒரு பக்கம் மாமனார் வந்து சுயமரியாதை கல்யாணத்தோடு பண்ணிக்கிட்டாங்க, அப்பா வந்து ஐயர் வச்சு தான் நான் பண்ணிப்பேன்னு சொல்லி ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் ஏத்துக்கிட்டாங்க அந்த கல்யாணத்தை. ரொம்ப பக்தி. ஆமா, சாமி மேல ரொம்ப பக்தி. ரெண்டு பேரும் மனசு ஒத்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மாமாவுக்கு வந்து குழந்தை பிறந்து மாமாவுக்கு கல்யாணம் ஆனது 1944. அப்பாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி 3வது மாதமே மனைவி இறந்துட்டாங்க. சரி, உங்க அப்பாவுக்கு? ஆமா, மாமாவுக்கு வந்து குழந்தை பிறந்து 3வது மாசம் இறந்தது. முத்தண்ணன் பிறந்து 3வது மாசம் இன்னொரு திருமணம் அம்மாவை கல்யாணம் பண்ணி. ஓஹோ, 3வது மாதமே. ஓ, அப்போ குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்களா? இல்ல இல்ல, பிறந்த அன்னைக்கு இறந்துட்டாங்க. ஐயோ, அப்பவே இறந்துட்டாங்க. உங்க கல்யாணம் எப்ப நடந்தது? என்னோட கல்யாணம் 1968 அண்ணா தலைமையில. 68 அண்ணா பெரிய பாக்கியமா? ஆமா, அண்ணா தலைமையில. அண்ணா தலைமையில. இவர் முத்தண்ணனுக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்தே நடிக்கணும்னு ஆசையா? நாடகத்தில் நாடகம் போடுவாங்க, வீட்டில் இருக்கும்போது நாடகம் கதை எழுதுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி விளையாட்டுத்தனமாக கதையெல்லாம் போடுறது, அந்த மாதிரி பழக்கம் உண்டு. பாட்டெல்லாம் பாடுவார்ல? அது சின்ன வயசுல இது அந்த வந்திருக்கும். அப்பா வந்து நாடகத்துக்கு வந்ததுங்கிறது வந்து 7 வயசுலேயே நாடகத்துக்கு வந்துட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாடிக்கிட்டே நடிக்கிற பழக்கம் இருந்தது இல்லையா? அப்ப 40 பாடல்ல அல்ல 30 பாடல் அப்பா பாடிடுவாங்க. தியாகராஜ பகவதற்கு குருவா இருந்திருக்காங்க. ஓ, தியாகராஜ பகவதற்கு 3 வருஷம் குருவா இருந்தாங்க. அப்ப ஜி ராமநாத ஐயர் எல்லாம் ரொம்ப மரியாதை. நிறைய படங்கள்ல ஜி ராமநாத ஐயர் மியூசிக் தான் இருக்கும். ஓஹோ, இந்த ட்ரெமுலோ அப்படின்னு வாய்ஸுக்கு பேர்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொன்னாரு. அப்பாவோட பாட்டை வந்து மலேசியா வாசன், இளையராஜா, பி சுசிலா சேர்ந்து ஒரு பாடியிருக்காங்க. அந்த பாட்டெல்லாம் இருக்கு. அவருடைய இன்னும் இல்லை, ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு நான் விருந்து வச்சு மலேசியா வாசித்தேன். நான் சி ஜெயராமன் அண்ணே மாதிரி பாட சொன்னேன். அப்படியே பண்ணாரு டிட்டோவா. உயிர் காப்பாற்ற கஞ்சி தண்ணி ஊத்துங்க, எங்கால் காப்பாட போடுறாங்க பாருங்க. பழக்க சமா தாதிங்க எங்க பாடுங்க தா தா தா. ரொம்ப அருமையா பண்ணாரு. முத்தண்ணன் வந்து முத முத படத்துல நடிக்க ஆரம்பிச்ச அப்போ வந்து நீங்க போய் ஷூட்டிங் பாத்தீங்களா? அப்படியே எம்ஜிஆர் தோட்டத்திலேயே இருந்தாரு. அது எப்படி ரசிச்சீங்க? அவர் ஏதோ வாட்செல்லாம் கழட்டி கொடுத்தாராம எம்ஜிஆர். ரோலெக்ஸ் வாட்ச். இவர் தான் ரசிகர் அவருக்கு. ஆமாம் ஆமாம், அப்போலேருந்தே அவங்க எம்ஜிஆர் படம்னா ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் படம் ஒரு ஒரு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை ஒரு 50 தடையாவது அந்த படத்தை பார்த்துருவாங்க. அப்புறம் அந்த மாதிரி தான் எல்லாம் போட்டுக்கணும், அந்த மாதிரி தான் பார்க்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அந்த ஒரு இதுலேயே தான் இருந்தாங்க. அது என்னமோ அவங்க அவர் மேலே ஒரு நல்ல பழக்கம் இல்லை எனக்கு பேரன். அவரும் விக்ரமுடைய மகளுக்கா? ஆமாம், விக்ரமுடைய மகளுக்கும் என்னுடைய பேரனும். கலைஞரையா ஏதாவது திருத்தியிருக்காரா முத்துசாரா? ஏதாவது நடிப்பு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்? பொதுவாகவே அவங்க கூப்பிட்டு அடிக்கடி பாட சொல்லுவாங்க. எப்போவுமே வந்தால் பாடு ஒரு பாட்டுவாங்க, உடனே பாட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை ஒரு அப்புறம் பாடுற அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. உடனே என்ன இருக்கும் அங்கே தட்டு இருந்தால் தட்டு எடுத்து வச்சுட்டு தாளம் போட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து எப்போ வீட்டுக்கு வரும்போது அப்பா பாடு ஒரு பாட்டுன்னுவாங்க. வீட்டுக்கு வரும்போது பாடு ஒரு பாட்டுன்னு வாங்க. உடனே அங்கே பக்கத்தில் அங்கே ஏற்ற மாதிரி தட்டு இருந்தால் தட்டை எடுத்து வச்சு, ஏன்னா அவங்க தாளம் போடாமல் பாட மாட்டாங்க. உடனே தட்டை எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் இது பார்க்கணும், ராகம் பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சு. நல்ல ராகங்கள்லாம் தெரியும். கர்நாடிக் படித்தவர். கர்நாடிக் படிக்கல, நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க அம்மாவும் நல்லா பாடுவாங்க, பத்மாவதியும் நல்லா பாடுவாங்க. அவங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லா பாடுவாங்க. அப்பா குடும்பத்துல இவங்கதான் பாடுவாங்க, அவங்கதான் பாடுவாங்கன்னு சொல்ல முடியாது. கலைஞர் சார் சொல்லலையா அந்த மாதிரி இன்னொருத்தர் மாதிரி நம்ம இருக்க கூடாது, எம்ஜிஆர் மாதிரி விக் எல்லாம் வச்சுட்டு பண்ணக்கூடாது? சொல்லலை, அப்படியெல்லாம் சொல்லலையா? சொல்லலை. எனக்கு ஏன்னா எம்ஜிஆர் மட்டும் சொன்னார், என்னையே நீ பார்த்து என்ன மாதிரி நடிக்கணும்னு நினைக்காத, உன்னுடைய பாணியில் நடின்னு சொல்லி சொன்னான்.
ஆனால் உங்களுக்கு அது அது என்னவோ அப்படி ஊறிடுச்சு. கேமரா முன்னால வந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி ஊறிடுச்சு. செல்கள் எல்லாம் நிரம்பிடும் அப்படியே. ஆமாம், ஒரு தத்தரை ரொம்ப விரும்பணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெறி மாதிரி ஆகிடும். உடல் பொருள் ஆவிம்மாங்க, அந்த மாதிரி ஆகிப்போடும். நீங்கள் இசை கற்றுக்கணும்னு ஒன்றும் பாடுறதுக்கும் நேரமே இல்லாத மாதிரி ஒரு காலத்துல ஆயிடுச்சு. அது ஒரு காலத்துல இருந்தது. அப்போ அப்பா என்ன பண்ணாங்க, என்ன விட ஒரு இளம் ஒரு பையன், இளைய வயசு இளைய வயதுல ஒரு பையன் வந்திருக்காரு, அவரை பாட வைங்கன்னு சொல்லித்தான் ஏறாத மனித நிலைன்னு தூக்கு தூக்கி. ஆமா, தூக்கு தூக்கு, அதான் முதல் படம். ஏறாத மனித நிலை நிறைய பேர் அப்பா வந்து கை காமிச்சுட்டு இருக்காங்க. மலேசியா வாசுதேவன, ஏஎல் ராகவன், ஏஎல் ராகவன வந்து ஒரு படத்துக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இதெல்லாம் பேப்பர்ல வந்து நான் பார்த்துருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேப்பர்லாம். அப்ப பேசும்போது அதே குரல் மாதிரிதான் இருக்குமா பாடுற மாதிரி அப்பாவுக்கு? ஜெயராமன் அது என்னன்னு தெரியல. அப்பா வெத்தலை பாக்கு போட்டுட்டுலாம் பாட மாட்டாங்க. சரி, அவங்களுடைய குரலே அப்படிதான் போல இருக்கு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, வித்தியாசமான குரல். இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இப்போ இவருக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? ஒரு இதில் கிட்டப்பாவா இருப்பாரா தெரியல. நான் கிட்டப்பா பாட்டு அவங்களுடைய குரல்ல தான் அவங்க பாடுவாங்க. ஆனால் ஒருத்தர் சொல்லுவாங்க எங்கிட்ட. ஆனால் ஒருத்தர் அப்பா தஞ்சாவூரில் இது சொல்லி தான் கேட்டிருக்கேன், உங்களை மாதிரி ஒருத்தர் சொல்லி கேட்டிருக்கேன். தஞ்சாவூரில் வந்து ஒரு நாடகம் நடந்துட்டு இருந்தது, அதில் வந்து அப்பாவுடைய அப்பாவுடைய பாட்டு நாடகத்தில் யாரோ நடிக்கிறாங்க. அப்போ அங்கே எஸ்ஜி கிட்டப்பாவும் போயிருந்தாரா, போயிட்டு இது மாதிரி ஒருத்தர் ஒரு இளைஞன் வந்து இங்கே பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அப்பா வயசு அவரோட வயசில், அதாவது எஸ்ஜி கிட்டப்பா வயசில் அப்பா பாடிட்டு இருந்தாங்க. சரி, அது எஸ்ஜி கிட்டப்பா வாய்ஸ் கிடையாது, அப்பாவோட வாய்ஸ் தான். சரி, ஆனால் அவர் வந்து என்னை விட ஹை பீச்சில் தானே பாடுவாங்க, மைக் இல்லாமல் பாடுற காலம் இல்லையா அந்த காலத்தில். அப்போ வந்து இவ்வளோ ஹை பீச்சில் பாடுறாரே அப்படின்னு சொல்லி அப்போ அது பண்ணிட்டாங்க. அப்பாவோட அண்ணன் வந்து காலாலேயே ஹார்மோனியம் வாசிப்பாங்க. என்னங்க அது? இல்லை அந்த காலத்தில் அப்படி காலாலேயே ஹார்மோனியம் வாசிக்கிற பழக்கம் இருந்தது. என்னங்க அது? கோபாலகிருஷ்ணன் அவர் தான் மூத்தவர். சரி, சுந்தரம்பிள்ளை. இந்த மாதிரி மாறி மாறி போகும்போது அவர் கன்ஃபியூஸ் ஆகாதா? ஒரு படத்தில் இசை அமைப்பாளர் ரத்த கண்ணீர்லாம் அவர்தானே? இல்லை, அப்பா வந்து அப்பாவோட பாட்டுக்கு அப்பா தான் போட்டுப்பாங்க இசை. ஆமாம், யாரையும் போட விட மாட்டாங்க. எம்எஸ்வி போடுறாருன்னா கூட அவங்க பாட்டுக்கு அவங்க போட்டுருவாங்க. சரி, ஆனால் பேர் வந்து அப்பா பேர் வராது. ஓ ஓ ஓ, ஏன்னா அவங்க பாட்டுக்கு மட்டும்தானே அவங்க போட்டுக்கிட்டாங்க, அதனால் ஃபுல்லாக போட முடியாது. அப்போ இது தங்கப்பது மேலே கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, அது ஒரு உடுக்கடிக்கிற மாதிரி ராகம்ல அது. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, போன பக்கம் போக விட்டேன் பார்வையை, அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. ரொம்ப நல்லா இருக்கும். ரத்த கண்ணீர்ல அப்பா ஃபுல்லா, ஆமா ரத்த கண்ணீர் ஃபுல்லா, ஒரே வயலின் தான், வயலினை வச்சுட்டே ஃபுல்லா போட்டு. ஓ, ஏன்னா எங்களுக்கு வந்து எல்லாரும் சொல்லி தான், எங்க ஒரு வயலின்லயே உங்க அப்பா போட்டாங்க பாரு அப்படின்னு வாங்க, அப்படியான்னு கேட்டு போனாங்க. ஆடு பாம்பே, ஆடு பாம்பே. தேர்ட் மேன் ஒரு ஆங்கில படம் வந்துச்சு 1949ல். அது ஒரே ஒரு மியூசிக் பிட்டை வச்சு படம் பூரா பண்ணாங்க. அந்த இன்ஸ்பிரேஷனா இருக்குமோ நினைக்கிறேன். ஏன்னா 54ல வந்த படம் அது, ரத்த கண்ணீர். அப்படியே 54ல வந்துச்சு, நல்லங்க. அவர் அது குற்றம் புரிந்தவன் வந்து வெரி பாப்புலர். ஆமா ஆமா ஆமா, குற்றம் புரிந்தவன் அது ஒரு நாடகத்தை தானே படம். ஆ, நாடகத்தை தான் படமாக்குனாங்க. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி. அப்புறம் வந்து கொடுத்தவனை படித்து கொண்டாண்டி, அப்புறம் உனக்கு அது சொந்தம் எனக்கு அது சொந்தம், பாசவலை, எம் கே ரா பாசவலை, 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 அது வந்து எம் கே ராதானே. ஆமா ராதானே. காவியமா ஓவியமா தான் ரொம்ப டாப். அப்படியே ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. தாஜ்மஹால்ல போய் எடுத்தது அவருடைய காவியம். அப்புறம் வந்து சோகப்பாட்டு அசரடி பாட்டுலாம் பாடுவாங்க. தன்னை தானே நம்பாதது. ஆமா, சந்தேகம். ஆமா, களத்தூர். இதுல தெய்வ பிறவி, தெய்வ பிறவி அது. இது களத்தூர் கண்ணம்மா வந்து வேற ஒரு பாட்டு. சிரித்தாலும், ஆமா சிரித்தாலும், கரெக்டா சொல்றீங்க. ரொம்ப உங்க கூட பிறந்தவங்க
என்னோட கூட பிறந்தவங்கன்னு பார்த்தா மொத்தமே மொத்தம் 10 பேர் அம்மாக்கு, 10 குழந்தைங்க. அதில் வந்து அண்ணனுக்கு அப்புறம் நான் தான் மொத்தவன் பார்த்தா, நான் தான் எனக்கு அப்புறம் எல்லாரும். ஆனால் இப்போ இருக்கிறது ஒரு 6 பேர் தான் இருக்கும். ஓஹோ, 10 பிள்ளைங்க. ஆமாம், அதில் ஆண் இது எத்தனை பெண்? 5 ஆண், 5 பொண்ணு. 5, 2. ஆமாம், எனக்கு அப்புறம் 2 பொண்ணு பிறந்து இறந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு 2 பொண்ணு, அதுக்கப்புறம் எல்லாமே ஆண் பிள்ளைங்க. சரி சரி. முத்தண்ணனோட வெளியூர் டூர்லாம் போயிருக்கீங்களா? ஷூட்டிங் எடுக்கிற ஷூட்டிங் தான். ஆமாம், ஷூட்டிங் இல்லை இல்லை, சும்மாவும் போகிறது தான். அது முறைப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரா? முத பணம் நடித்த பிறகு, அதாவது குதிரை ஓட்டுறது, மோட்டர் சைக்கிள், காரு, ஸ்விம்மிங். இல்லை, சின்ன வயசுல அவங்க வந்து குழந்தைங்க ஒரு 10-16 வயசு இருக்கும்போது ஸ்கூட்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்பயே காரும் எடுத்து, யாராவது காரை விட்டு போயிட்டா, ஆமாம், விட்டுட்டு போனாங்கன்னா அதை எடுத்து ஓட்டுறது, அப்பிலேயே பழக்கம் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் கல்கத்தாவில் போய் எல்லாம் பண்ணுவாங்கல்ல? ஆமாம், அப்போ ஏதாவது. ஆமாம், அந்த காலத்தில் கல்கட்டாவில் போய் தான் பாட்டெல்லாம் எடுக்கிறது, ரெக்கார்டிங்லாம் பண்ணுறதுலாம் அந்த காலத்தில் கல்கட்டா தான். அப்போ அப்பா வந்து கல்கட்டாவுக்கு போயிருந்துருக்காங்க பாட்டு ரெகர்ஸ்க்காக, பாடுறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ சிறு வயசாக இருந்தாங்க, ரொம்ப வயதுலாம் ரொம்ப கிடையாது அப்பாவுக்கு. அப்போ வந்து ஒருத்தர் ஒரு வயசான ஒருத்தர் வந்து அப்பா வந்து ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காங்க. பாடினோடனே அப்பா பாடியிருக்காங்க. பாடினோடனே ஒரு பின்ன காலத்தில் நல்லா வருவப்பா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு போயிட்டாராம். அப்பாவுக்கு அது அவர் யாருன்னே தெரியாது. பக்கத்தில் இருந்தவங்களாம் வந்து சொல்லி, இது யார் தெரியுமா அப்படின்னு கேட்டது, தெரியாது யார் அப்படின்னு கேட்டது, இவர் தான் ரவீந்திரநாத் தாகூர் அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்புறம் தான் அப்பாவுக்கு அப்பாவுக்கு ரவீந்திரநாத் தாகூருங்கிறதெல்லாம் அவ்வளோ அந்த காலத்தில் தெரியாது இல்லையா, அதனால அப்பா வந்து அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அது சொன்ன மாதிரி அப்பா வந்து பிற்காலத்தில் பெரிய பாடகராக தான் வந்தாங்க. அவர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்லை. அவர் ஒருத்தருடைய பார்த்து அவர் டைப்னு சொல்லலாம். யாரையும் அவர் டைப்பில் பாடின என்னுடைய வீட்டுக்காரவங்க நல்லா பாடுவாங்க. நல்லா அப்படியே இருப்பாரா? பாடுவாங்க. அந்த இந்த மேலங்கொட்டி பாட்டெல்லாம் வந்து அவங்க நல்லாவே பாடுவாங்க, ரொம்பவே நல்லா பாடுவாங்க. அதுவும் இந்த சோகமும் அந்த எழுச்சி பாட்டு வீரம், ஆமாம், மெசேஜ் சொல்கிற மாதிரி கருத்து, இது ஃபிலாசபிக்கல் பாட்டு எல்லாமே ரொம்ப சிறப்பா. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு, கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குவி, இந்தியாவின் தலை சிறந்த ஒன் அக்லோ எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்.